ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பிளஸ்ஸி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த இருக்கிற பிளேஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த இடம் இது வந்து கேரளாவில் இருக்குதுங்க. இது இந்த ஒரு இது ஒரு டேம் தாங்க. இங்கே வந்து நாங்கள் குளிக்க வந்தபோது பார்த்திங்கன்னா, நிறைய கக்கை இறைச்சி அந்த இது கக்கை நிறைய கரைச்சிதுங்க. கேரளாலலாம் இது கக்கை இறைச்சின்னு சொல்லுவாங்க, கக்கை அப்படிம்பாங்க. அந்த கக்கை எப்படி பொறுக்கி, தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த கக்கையை பொறுக்கி அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். பாருங்கள், எல்லாம் தண்ணிக்கடியில் முங்கி முங்கி அந்த கால்கடியில் படுற அந்த மண்ணுக்குள்ளையெல்லாம் அது புதஞ்சிருக்குங்க. அந்த கக்கை இந்த இதாங்க கக்கைங்கிறத. இந்த இந்த ஓட்டுக்குள்ளே தான் வந்து இந்த சிப்பி மாதிரி இருக்கிற ஓட்டுக்குள்ளே தான் அந்த அதோட கறி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே நிறைய மண்ணுக்கு அடியில் இருக்கும். இந்த சீசனில் நிறைய கிடைக்குங்க. இந்த சீசனில் பார்த்திங்கன்னா இது நிறைய கிடைக்கும். இந்த மண்ணுக்கடியில் இப்போ வந்து நிறைய மேலே இந்த தண்ணிக்குள்ளே நிறைய இருக்குங்க. நம்ம பொறுக்கி பொறுக்கி எடுத்துக்கலாம். இந்த கக்கை பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3-4 கிலோ வந்து எங்களுக்கு மண்ணுக்கடியிலேருந்து பொறுக்கி எடுத்தோம். நாங்கள் வந்து இது நாள் வரை அது நாங்கள் சமையல் பண்ணி அது கிடையாது, பெரியவங்களாம் பண்ணியிருக்கிற சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து நேரடியாக நாங்களே பொறுக்கி தண்ணியிலேருந்து இன்றைக்கி வந்து சமையல் பண்ண போகிறோம். வாங்க, இந்த பாருங்கள், இந்த கக்கையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அடுப்பத்தை வச்சுட்டு, அடுப்பு ஆனானதும் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சூடுபடுத்திக்கணும். அடுப்பில் இதை எடுத்து இந்த கக்கையை வச்சு நல்லா சூடாகணுங்க. நீங்கள் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கங்க. இது நாங்கள் அங்கே கொண்டு போனது ஒரு பாத்திரம்தான் இருந்ததுனால நாங்கள் அளவளவாக போட்டு நாங்கள் வேக வைக்கிறோம். இந்த கக்கையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும், நீங்கள் நல்லா கழுவிடணும், ஏன்னா மண் நிறைய இருக்கும். பாருங்கள், சுடுதண்ணியில் போட்டு சில தண்ணி வச்சு நீங்கள் சூடுபடுத்தும் போது இந்த மாதிரி ரெண்டாக விரிஞ்சிரும். இதுக்குள்ள உள்ள கறி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அது சென்டராக இருக்கிற அந்த கறி மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு நம்ம அந்த தண்ணி ஊற்றி சூடுபடுத்தி அது இந்த அந்த ஓடு வந்து ஓப்பன் ஆகிற டைமில் நம்ம இதை இறக்கிக்கலாங்க. நல்லா ஓப்பன் ஆகும்போது ரொம்ப வேக விடக்கூடாது கறியை, அப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால் இப்படி ஓப்பன் ஆனது நம்ம எடுத்து கொட்டிட்டு இந்த மாதிரி அதில் உள்ள சத பீஸை மட்டும் எடுங்க. அதில் வந்து ரொம்ப கருப்பாக பழைய இதாக இருக்கிறதெல்லாம் எடுக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கக்கையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி அதில் உள்ள சதையை மட்டும் நீங்கள் அந்த கறியை மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு உணவுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய்களையெல்லாம் குணப்படுத்துங்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிங்க. இந்த ஓட்டில் உள்ளதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அது இதுக்கு அப்புறமும் ஒரு க்ளீனிங் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ரெண்டு பக்க சைடு, ஒரு சைடு நூல் மாதிரி இருக்கும், ஒரு சைடு வந்து அதோட குடல் சதை மாதிரி இதாக இருக்குங்க. அதை வந்து பிதுக்கி எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட் செகண்ட் டைமு நீங்கள் அந்த மாதிரி பிதுக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஓட்டில் உள்ள கறி எல்லாமே நம்ம எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து இந்த கறியை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுறோம். இது பாருங்கள், ஒரு அதில் பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து ஒரு சைடு நூல் வருங்க, ஒரு சைடு வந்து அந்த சதை அதோட கழிவு இருக்குதுங்க. அந்த என்ன குடல் மாதிரி ஒன்று வரும் பிதுக்கினா, அந்த மாதிரி பிதுக்கி எடுத்துக்குங்க.
இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக க்ளீன் பண்ணோம். அந்த இதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிறு வலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். இந்த மாதிரி அவங்க பிதுக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பிதுக்கி எடுத்துக்கணும். எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா இதுவுமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வேக வைக்கிறதுனால ஈஸியாகவே அந்த இடத்துல லைட்டாக பிடிச்சி அமுத்தினால அந்த பிதுக்குனால வந்துடும். இந்த கல் மக்கா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து ஒவ்வொன்று பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குங்க. இன்னும் இருந்தாலும் க்ளீன் பண்ணி அதை சமையல் பண்ணி சாப்பிடும்போது அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய இந்த பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த கல் மக்கா. கக்கரைச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் க்ளீன் பண்ணுறாங்க. இந்த ஒரு சைடு உள்ள இதை வந்து அப்படியே அந்த சதப்பகுதி அப்படியே வந்துடும். இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் இப்போதைக்கு நீட்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஓடில் உள்ளதெல்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கறியில் உள்ள அந்த குடல் பகுதியாக இருக்கிறது நரம்பு அதெல்லாமே எடுத்துடணும். எடுத்துட்டு நீங்கள் நல்லா கழுவிக்கிங்க. இதில் வந்து மண் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது அவ்வளோக்கா மண் வராது. இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு 4-5 டைம் நல்லா இந்த கறியை ஒரு 5 தடவை நல்லா கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் மண் எதுவுமே இருக்காது, அதோட கவுச்சி அடிக்காது, எந்த இது இருக்காதுங்க. நீங்கள் கழுவும் போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் கழுவிக்கிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கறி வந்து ரொம்ப எந்த கவிச்ச வாசனை இல்லாமல் சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் இனிமேல் சமையல் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. நாங்கள் ஒரு 3 கிலோவுக்கு மேலேயே இருக்கும் அந்த கல் மக்கா பொறுக்கி கக்கை அரிசி பொறுக்கணும். இப்போ பாருங்கள் ஒரு 3/4 கிலோ தான் இருக்கும். அந்த அளவு தான் கறி கிடச்சிது பாருங்கள். சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த கக்கை பொறுக்குனீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். நாங்கள் இதை சமைக்கிறது இன்னொரு வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தவறாமல் பிளஸ்ஸி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.